இல்லை வந்த உடனே அக்கா கேட்டாங்க, வாடா தம்பி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஆங்கரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அக்கா இல்லைக்கா பண்ணுறது இல்லை, ஏன்னா வந்து நான் நடித்த படத்தில் இந்த மாதிரி தான் நிறைய நாள் ஆங்கரிங் பண்ணியிருக்கேன், அப்போ எல்லோரும் பேரையும் நான் சொல்லிட்டே இருப்பேன், என் பேர் யாருமே சொல்லாமல் இறங்கி போயிட்டேன். ஸோ அதனால் அது பண்ணுறதே இல்லை. 13 மூவேந்திரன் நான் வேணால் பேசுகிறீங்களாண்ணா, நல்ல டைப், அவர் பேச மாட்டார், அவருடைய விஷுவல்ஸ் தான் பேசுவோம். இந்த 13 படத்தில் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, டைட்டானிக் படத்தில் வந்து எப்படி ஜாக் வந்து கடைசியாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாரோ அந்த மாதிரி நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னோன்னே அதுக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு டேரக்டர் கேட்டேன், எத்தனை பேர் சார் கூப்பிட்டு ஆடிஷன் எடுக்கு, அது மாதிரி எல்லாரையுமே கூப்பிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எனக்கு ஒரு டிக்கெட் கிடச்சி உள்ளே வந்தேன். நீங்கள் சொல்லலாம் ஆனால் டைட்டானிக் ஜாக்னால் உள்ளே போய் ரோஸ் உஷார் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் உஷார் பண்ணேன். என்ன உஷார் பண்ண அப்படின்னா, டைரக்டரோட நல்ல மனசு, அவர் எம்எல்ஏ வச்சுருக்க அன்பு, அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு இந்த படத்தில் நான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னா அது எல்லாமே அவர் பண்ணால் மாதிரி, ஏன்னா அவர் என்ன சொல்லி தந்தாரோ அதை மட்டும்தான் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். டைலாக்ஸாக எக்ஸ்ட்ராவாக கவுண்டர் போட்டிருக்கேன், பட் எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தது, அவரோட நடிப்பு, அதுதான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன உஷார் பண்ணேன்னா, ஜிவி அண்ணாவோட அன்பு. என்ன சொல்கிறது, நான் வந்து இப்போ 3 கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்கள பார்க்குறதுக்கே எல்லாேருக்கும் நேரம் சரியாக இருக்கும், அஸ்டன் டைரக்ட்லாம் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து அப்படி தூக்கி போட்டுப்பாங்க, போட்டுக்கு போ அப்படி அந்த மாதிரி. அப்போ வந்து நல்லா இது ஆங்கரில் துணி தொங்குற மாதிரி அவனை ஒரு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவியா நான் வந்து அந்த துணியை தூக்கி பாருங்கடா யாராதுன்னா, அப்புறம் ஏ இவன்டா பண்ணுவானே இவனை ஏன்டா இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவர் கூடவே கேரவனில் வச்சு அவர் சாப்பிட்ற சாப்பாடை கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லி சொல்லி, இந்த மாதிரி பண்ணுங்கள், அடுத்து நீங்கள் காமெடியனாக வரணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து என்கிட்ட சொல்லுவார், அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் உஷார் பண்ணது வந்து நந்தகோபால் சார் தான். அவர் எந்த அளவுக்கு உஷார் பண்ணியிருக்கேன்னா, அவர் வந்து என்னை வச்சு ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் நான் உஷார் பண்ணியிருக்கேன். சார் இது உங்களுக்கு தெரியாது சார், ஏன்னா நீங்கள் 6 மணிக்கு மேலே என்கிட்ட சொன்னீங்க. அப்புறம் அதான் சார், 6 மணிக்கு தான் அப்படி, அது ஒரு 8 மணி 9 மணி இருக்கும் சார். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொல்லணும்னா, 3 ஹீரோயின்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணல, அவ்வளோ பண்ணாங்க, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. எப்படி சொல்கிறது, எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் அவர் சொன்னார் 3 பேரை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அப்படி கிடையாது. எல்லாருமே வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான், டேரக்டர்லாம் ஒருத்தருக்கு டைலாக் கொடுத்துட்டு அவன் ஒருத்தர் மூஞ்ச பார்ப்பார், பார்த்துட்டு இவர் எதோ ரியாக்ஷன் கொடுக்குறாரு போல இருக்கு அவங்களுக்கு, நினச்சா அவர் இருங்க அடுத்து வந்து நீங்கள் இதை போட்டுங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களே போய் கேட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. 3 பேருமே என்ன சொல்கிறது, விவேக் டைரக்டர் பற்றி சொல்லலாம், அந்த விவேக் சார் வந்து மரத்தை நட்டார், இவர் மரத்துக்கு நடுவில் எட்டு போய் எங்களை விட்டார், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க, ஃபாரஸ்ட்டில் வந்து அங்கே வந்து சில பேருக்கு 6 மணிக்கு மேலே கை நடுங்கும் இல்லையா, ஆனால் அங்கே எல்லாருக்குமே நடுங்கும். ஸோ அந்த நடுக்கத்துலேயும் 2 மணிக்கு வந்து ஓகே ஆக்ஷன் இந்த சவுண்டு மட்டும் தான் கேட்கும், ஒரு மாதிரி அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி பயந்த மாதிரி அப்படியே நடுக்கமாகவே நடிச்சுட்டு இருந்தாங்க, உடம்புலாம் ஒரே குளிர், பாவம் அந்த ஆத்யா பவ்யா அவங்களுக்குலாம் உடம்பு சரியாம ஆயிடுச்சு, இருந்தாலும் அவங்க வந்து இல்லை நான் பண்ணுறேன் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ணாங்க. ஐஸ்வர்யா அவங்களும் என் கூட வந்து சன் டிவியில் வந்து ஆங்கராக இருந்தாங்க, அடுத்து இந்த படத்தில் பண்ணும்போது அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் வந்து நான் பார்த்தேன், நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க 3 பேரும் இறங்கினாதான் ஸ்பாட்டில் ஷார்ட்டே, அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபெடல் காஸ்ட்ரோ பற்றி அவரே சொல்கிறார்னு பார்த்தேன், ஆனால் அவர் சொல்ல, அதனால் நான் சொல்கிறேன், பார்க்கறது தான் ஒரு மாதிரி இருப்பாப்பில், எப்படி வந்து தனுஷ் சார் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தாரோ, ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அந்த மாதிரி ஃபெடல் காஸ்ட்ரோவும் ஒரு பெரிய ஒரு எடிட்டராக வருவார், ஏன்னா பட்டுன்னு ஸ்பாட்டில் வந்து அழகாக டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து வச்சு கொடுப்பாரு, சூப்பராக. அடுத்த மாஸ்டரை பற்றி தான் பேச போகிறேன்னா கையெல்லாம் இது பண்ணிட்டுருக்காரு, ஃபைட் மாஸ்டரு ரொம்பவே அருமையாக ஒரு ஃபைட்டு, கயிறுலாம் கட்டி தூக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பயமுறுத்திட்டாங்க, ஐயோ இன்னைக்கு கயிறு கட்டி நம்மளை தூக்க போகிறாங்க போல் சார், கொஞ்சம் கயிறு வெயிட்டை மட்டும் பார்த்துங்க, ஏற்கனவே ஒரு படத்தில் கயிறு கட்டி ஏற்று தள்ள அடிச்சிட்டாங்க அப்படின்னா, இல்லை இல்லை உங்களை இல்லை ஹீரோ தான் நீங்கள் கூட மட்டும் நில்லுங்க. அவரும் பாவம் சார், அவரை வச்சு தான் சார் நாங்கள் வரணும், அவரையும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஹீனா அவங்க எந்த ட்ரெஸ்ஸும் வீணாக கொடுக்கல, எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு, நல்லா கொடுத்தாங்க. கடைசியாக டான்ஸுக்கு ஒரு காஸ்ட்யூம் கொடுத்தாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்ட்யூம், அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது, தேங்க்யூ அதுக்கு.
அப்புறம் மூவேந்தர் அண்ணா அவர் வந்து பார்க்கறதுக்கு தான் அதான் மூவேந்தர்னு மோதிரம் போட்டு மூஞ்சில் குத்துவாங்க அந்த மாதிரியே இருப்பார். பட் அவர் அப்படி கிடையாது, எல்லாத்துலேயும் வந்து 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 இம்பார்ட்டனாக நடிச்சிக்கிட்டே இருப்போம். அங்கே வந்து குளிராக இருக்கும், அந்த ஃபேன்லாம் போட்டு காற்றுலாம் அடித்து அப்படியே நின்றுட்டுருப்போம். ஒன் மோர் அப்படின்னு அது எல்லோரும் மூஞ்சில் மண்ணாக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு. ஆனால் அந்த ஒன் மோர் ஏன் அவர் சொன்னார் அப்படின்னா, அந்த காற்றுல வந்து சின்னதாக ஒரு லைட்டாக ஃபோக்கஸ் அவுட் ஆனால் கூட அதை ஒரு கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இருட்டிலையும் கண்டுபிடிச்சி ஏன்னா கரெக்டாக இந்த படத்தை நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவ்வளோ அழகாக. நானே வந்து இதெல்லாம் எப்போ எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய ஷார்ட்ஸு சூப்பராக அவர் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருப்பார். ஜெய் ஜாண்டிகா நல்ல மனிதர். அதுக்கப்புறம் சித்து ப்ரோ, சித்து ப்ரோ வந்து சித்து ப்ரோ என்ன சொல்கிறது, அவர் கிட்டே போயிட்டு டைரக்டர் வந்து மியூசிக் கேட்டால் அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்காதீங்க நல்லாயிருக்கும், நீங்கள் கேட்காதீங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து. ஆனால் வந்து பாட்டு போட்டு கொடுத்தாரு, அவ்வளோ ஒரு மாதிரி ஆடவே தெரியாது என்ன கூட ஆட வச்ச மாதிரியான ஒரு சாங்கு, அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டப்பிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து 13 வந்து பயங்கரமான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அடுத்த லெவலுக்கு எங்கள் எல்லோரையும் கொண்டு போகிற ஒரு படமாக இருக்கும். எல்லாம் எதுக்காக என்ன நம்ம ஜாலியாக பேசுனேன் அப்படின்னா, எல்லோருமே ஒரு மாதிரி சோகமாக ஏறி ஏறி நான் என்ன பேசுகிறேன்னு தெரில அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஜாலியாக பேசினேன், ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த படத்தில் வந்து அந்த லாஸ்ட் டிக்கெட் வாங்கி கொடுத்ததுக்கு வந்து கார்த்திக் அண்ணா, ஸோ அவர் தான் காரணம், அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் ஏடி கௌதம், அப்புறம் மாரி அண்ணா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு அவ்வளோ இதுவாக இருந்தாங்க. தினேஷ், ஸோ எல்லாருக்குமே நன்றி. யார் பெரியாவது விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி, தேங்க்யூ.